ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க யூடியூப் சேனல். நான் உங்கள் நதியா ஸ்ரீ. ஸோ யாரில் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டபிள் ப்ரெசன்டேஷன். ஸோ ப்ரெசன்டேஷன் அப்படின்றது வந்து நம்ம செய்யக்கூடிய எந்த மாதிரியான விஷயங்களானாலும் நம்ம ப்ரெசன்டேஷன் சொல்லாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையனாக இருந்தால் அவன் பண்ணுற ஹோம் ஒர்க்ஸ், அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸ். ஒரு காலேஜ் படிக்கிற பையனாக இருந்தால் அவனோட செமினார்ஸ், தீசஸ். ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கொட்டேஷன்ஸ், ஒர்க் ஆர்டர், பிஸ்னஸ் ப்ரப்போசல்ஸ், பிஸ்னஸ் பிளான்ஸ். ஈவன் நம்ம ஹோம் மேக்கராக இருந்தால் அவங்க செய்கிற ஒரு சமையலாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற வீட்டு வேலையாக இருக்கட்டும். ஒரு கார்டனர் அப்படின்னா அவங்க பண்ணுற அந்த கார்டனிங் ஒர்க் அப்படின்னு நீங்கள் எந்த மாதிரியான ஒர்க்கு நம்ம செய்கிற ஒர்க்கு. ஸோ அதை தான் நம்ம ப்ரெசன்டேஷன் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம ஸ்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு விஷயமா, எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு விஷயமா, எல்லாரையும் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா நம்ம வந்து ப்ரெசன்டபிளாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றது எல்லாரோட ஆசையாக தான் இருக்கும். ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு அவனோட அசைன்மெண்ட் எடுத்துகிட்டு போனால், ஏ உன்னோட அசன்டேஷன் தான்ப்பா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவனுக்கு அது ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்தை தரும். ஸோ எல்லாருக்கும் அந்த பாராட்டு அப்படின்றது வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அதை நோக்கி தான் எல்லோரும் டார்கெட் பண்ணி நம்ம வந்து போய்கிட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே பெரிய விஷயம் இல்லை. ஒரு சில பேர் வந்து எல்லா எஃபெக்ட்டும் போட்டிருப்பாங்க, பட் ஆனால் அந்த ப்ரெசன்டேஷன் அந்த ஃபைனல் திங் வந்து அந்த ஒரு கன்க்ளூஷன் இருக்காது, ஒரு க்ளோசிங் இருக்காது. வேறு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு க்ளோசிங் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் பண்ணுற ஒர்க் என்ன ஆகும்னா அந்த கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும், பட் அது வந்து ஃபைனல் டச் இருக்காது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகிடுதுன்னா அவங்களோட ப்ரெசன்டேஷன் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் பீப்புளோட கம்பேர் பண்ணுறப்போ பின்தள்ளப்பட்டுருது. ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், அதை எப்படி நம்ம வந்து மிகைப்படுத்தி காமிக்கிறது, ப்ரெசன்டபிளாக காட்டுறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணுற விஷயத்தில் வந்து 80-90% வந்து அந்த டு த கோர் அந்த கண்டென்ட் அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கணும். ஆஃப்டர் தட் அந்த 10% செக்மெண்ட் தான் வந்து நம்ம இந்த ஹைலைட் பண்ணுற விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ ஒரு அசைன்மெண்ட் எழுதுறாங்கன்னா ஒரு கிளாஸில் 30 பேரும் அந்த அசைன்மெண்ட்டுன்றதை வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ நம்மளோடது வந்து அதை டாப்பாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதா, ஏதாவது ஃபைலில் போடுறதா, ஏதாவது கலர்ஸ் வச்சு நம்ம ஹைலைட் பண்ணுறதா, இல்லை வந்து ஏதாவது அதை வந்து ஒரு ஸ்பைரல் பைண்டிங் பண்ணுறதா அப்படின்னு கொஞ்சம் வந்து நம்ம வந்து நம்ம வேறு மாதிரியான க்ரியேட்டிவாக வந்து நம்ம அதை திங்க் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வந்து 10 பேர் இருக்கிற இடத்துல நம்ம இது வந்து ரொம்ப சூப்பராக ஹைலைட்டடாக தெரிகிறப்போ நம்ம ஆப்வியஸ்லி வந்து பாராட்டப்படுறோம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்னோவேட்டிவான விஷயங்களை வந்து நம்ம உள்ளே வந்து செலுத்தணும். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் பண்ணினா ஹைலைட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டு, அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக எழுதுவா. எக்ஸாம்ஸில் வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தா அந்த க்வெஸ்டினோட கண்டென்ட்டை வந்து கரெக்டாக வந்து ஆன்சரில் கொடுப்பா. ரொம்ப அவளோட ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும். அவளோட ப்ரெசன்டேஷனில் என்ன லேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து இன் ஜென்ரல் வந்து கரெக்டாக எழுதிட்டு அப்படியே விட்டுருவாள். அவள் பேப்பரில் வந்து ஒரு கம்ப்ளீஷனே இருக்காது, ஒரு ஃபைனல் டச் இருக்காது, ஒரு நல்ல ஒரு அண்டர்லைன்ஸ் இருக்காது, ஏதாவது கலர் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது, ரொம்ப பிளெண்டாக இருக்கும் அந்த பேப்பர். ஸோ அதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா அவளோட ப்ரெசன்டேஷனுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து மார்க்கு விழுகாது. ஸோ அது வந்து ஒன்ஸ் வந்து நாங்கள் ஒரு அவளுக்கு நான் ஹைலைட் பண்ணேன், சி இந்த மாதிரி நீ ஒரு வந்து க்ளோசிங் கொடு, ஸோ நீ கொடுத்தேன்னா உனக்கு வந்து நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அவள் பண்ணலை, ஃபைனலாக வந்து ஒரு பண்ணப்போ அவளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடச்சிது. ஸோ அப்போ தான் வந்து அவள் இவ்வளோ நாள் அதை பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணா. ஸோ அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுற பர்சன்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ரிலேஷன்ஸ் வேறு, அண்ட் ஆல்சோ அவங்களோட 2 பேரோட அயனிங் காஸ்ட்டும் ஒன்று. பட் ஆனால் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஸ்னஸ் இருக்கும், ஒருத்தருக்கு பிஸ்னஸ் ரொம்பவே டல்லாக இருக்கும். இது இப்போன்னு இல்லை, எப்பயுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நான் யோசித்தேன், என்னடா 2 பேரும் ஒரே காஸ்ட்டு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த நல்ல இன்கம் எடுத்துட்டுருக்கவர் ஒரு நாள் வந்து வரலை. ஸோ அந்த இன்கம் எடுக்காதவர்கிட்ட நான் போயிட்டு என்னோடய ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. ஸோ நான் போய் அவர்கிட்ட கொடுக்குறேன். ஸோ கொடுக்குறப்ப தான் நான் நோட் பண்ணேன், அவர் அயன் பண்ணது வந்து எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தார், பட் ஆனால் இவர் கொடுத்த அளவுக்கு ஸ்டஃப் இல்லை. ஸோ அந்த ஸ்டஃப் இல்லைன்றதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்பவே பழைய நியூஸ் பேப்பர் அதை நாளாக பிரித்து அந்த உள்ளுக்குள்ள அந்த ட்ரெஸ்ஸஸ்க்குள்ளே வச்சு தேய்ச்சிருக்காரு. ஸோ அதனால் அந்த ட்ரெஸ் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த ஒரு மாதிரி நல்ல ஒரு க்ரன்ச்சி சவுண்டு வரும். அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம ப்ராப்பராக அடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவர் பண்ணனால அவர் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இவரோட ட்ரெஸ் என்ன ஆகிடும்னா அவர் கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறதுலேயும் அது வந்து மாதிரி களைஞ்சிரும், நம்ம பீரோவில் அடுக்கிறதுக்கும் ஒன்றையும் அதுவும் களைஞ்சிரும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான விஷயம். ஸோ அதனால தான் அவரோட பிஸ்னஸ் நல்லாயிருக்கு அப்படின்ற விஷயத்த நான் அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன்.
அண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து எங்களோட கிளப்பில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நீங்கள் எல்லாருமே ட்ரெடிஷ்னல் வேல வந்து பொங்கல் வந்து நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எனக்கு இந்த குக்கரிஸ்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டட். சரி ஓகே அப்படின்ட்டு டக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன், டூ டைப்ஸ் ஆஃப் நம்ம செட்டிநாடு ரிலேட்டடாக வந்து டூ டைப்ஸ் ஆஃப் பொங்கல்ஸ் ரெடி பண்ணிட்டு ஸோ ஒரு டிஸ்கிரிப்ஷன்லாம் ரெடி பண்ணி ஃபைலில் போட்டு அந்த டேபிளுக்கெலாம் எப்படி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ டிஸ்பிளே பண்ணணும், அந்த ஃபுட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரொம்பவே கிளாஸி ரெண்டு கண்டெய்னர், ஸோ எல்லாமே வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி நம்ம தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம தான் ஃபஸ்ட் அப்படின்னு போயாச்சு. ஸோ அங்கே போனால் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி நான் வந்து டேபிள் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ எல்லாருமே இதே கிவிங் ரிவ்யூஸ், கண்டிப்பாக நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரம் சடனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22-23 வயசில் ஒரு பொண்ணு, ஸோ ஷீ இஸ் கம்மிங், அவளுக்கு சமைக்கவே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவள் என்ன பண்ணியிருக்கா, பக்கத்தே ஏதோ கேட்டு ஏதோ ஒரு பொங்கல் ஒன்று ரெடி பண்ணிட்டான். ரெடி பண்ணிட்டு வந்தவன் என்ன பண்ணால், ஒரு சின்ன விஷயந்தான், அவங்க சொன்னது ட்ரெடிஷ்னல் வேலை, இவன் என்ன பண்ணிட்டா அழகாக குட்டியோண்டு மண்பானை அதை வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ வாங்கிட்டு வந்து அதை டிஸ்பிளே பண்ணால் நம்மளோடது வந்து என்டையராக வந்து அந்த இடத்துல வாஷ் அவுட் ஆகிடுச்சு. சி திஸ் இஸ் த திங், அவளோட அந்த க்ரியேட்டிவிட்டி. ஸோ நம்ம என்ன தான் வந்து டு த கோர் நம்மளோட வந்து எஃபர்ட்டை வந்து ஒரு 80-90% போட்டாலும் அந்த கம்ப்ளீஷன் அப்படின்ற அந்த 10% வந்து இட் ஸ்பீக்ஸ், அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ இதை தான் நான் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட இந்த மாதிரியான சின்ன சின்ன க்ரியேட்டிவ் இன்னோவேட்டிவ் ஒர்க்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ப்ரெசன்டேஷனை ரொம்பவே ப்ரெசென்டபிளாக ஆக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அப்ளை பண்ணுறப்ப யூஸ்வலாக நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளோட சக்ஸஸ் அப்படின்றது வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளும் எல்லாராலையும் அப்ரிஷியேட் படுத்தப்படுவோம். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணுறப்போ நம்மளோட ப்ரெசன்டேஷன் என்றைக்குமே ஒரு புதுமையானதாக இருக்கும், நம்மளோட விஷயங்கள் என்றைக்குமே ஒரு யூனிக்னஸில் இருக்கும், அண்ட் ஆல்சோ எல்லாராலையும் ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் திஸ் இஸ் நதியாஸ்ரீ ஃப்ரம் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.